ஸோ கைஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பப்ளு வாயா மணல் உட்காந்து விளாண்டுருந்தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு அரிய முட்டை கிடச்சிருக்கு ஆஹா அப்படின்னு சொல்லிவிட்டு, அண்ணா இங்கே வாங்க இது என்னது பாருங்க அப்படின்னு என்ன பட்டு கொடுத்துட்டான். நானும் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் யோசிக்கிறேன் ஒன்றும் மண்டையில் வர மாட்டேங்குது, இது எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தா அது மாதிரியே பார்க்காத மாதிரியே இருக்குது என்னன்னே தெரில அப்படின்ட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்த்தேன், உரையாகவும் கிடையாது. அப்புறம் தான் தெரியுது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் முட்டையாமா அப்படியாடா ஐயோ நம்மளுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கல, ஒரு டைனோசர் டைம் மிஷின் மூலியமாக வந்து என்ட்ரு இருக்கிற முட்டையை ஆட்டையை போட்டு போயிடுச்சு. டாய் எங்கடா முட்டை போச்சு அடங்கொய்யால் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மிஷினை வச்சு நேராக டைனோசர் காலத்துக்கு போயிட்டேன் மக்களே. ஓகே ரைட்டு, இந்த டைனோசர் காலத்தில் டிராகன் டைனோசர் அந்த மாதிரி நிறைய வாழ்ந்துட்டுருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த முட்டையை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எங்கே இருக்குன்னு தெரில. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த முட்டை காணும், பட் இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே இடத்துல ஒரு புது விதமான ஒரு ஐட்டம் கிடச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா டிராகன், ஆஹா டிராகன் அக்வாரியமா என்னது இது அப்படி நேரம் அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு டைனோசர் வந்துருச்சு குறுக்கால. ஐயோ கடிச்சா ஒரு பீஸும் மிஞ்சாதே அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் செத்து போனேன். பாடி மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. போயிடுச்சா? ஆ போயிடுச்சு மக்களே. ஒரு ஒளியாக தப்பிச்சு வந்துட்டேன் மக்களே. இப்போ நம்ம கையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது டிராகன் அக்வாரியம் அப்படின்னு ஒரு விஷயந்தான் இருக்குது. ஆக்சுவலி இது அமேசான்லேயே பார்த்தீங்கன்னா டிராகன் அக்வாரியம்னு சொல்லிட்டு ஒன்று வித்துட்டுக்கிறான். இதுக்குள்ளே டிராகன் முட்டை இருக்குதான், அதை நம்ம தண்ணி உள்ளே போட்டால் டிராகன் வளருமா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா இது வாங்கிட்டேன் மக்களே. ஓகேங்களா, இப்போ வாங்கி இது நம்ம பிரித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே நம்ம டிராகனை வளர்த்து உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு எத்தனை பேருக்கு டிராகன் பிடிக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணிக்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளேருந்து அந்த அக்வாரியம் வந்து எடுக்க போகிறோம். நானும் பார்த்தீங்கன்னா பெரிய தொட்டியாக ஒர்ன் பண்ணால் இத்தோடு குட்டி தொட்டியாக இருக்குது. இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் முட்டைலாம் வச்சுக்கு. என்னடா இது பால் குடிக்கிறதெல்லாம் இருக்குது. இருங்க அடுத்தது எடுப்போம். இது என்னதுரா? ஆ இங்கே தான் மக்களே பேட்டர் இருக்குது. இதுதான் மக்களே அந்த முட்டை பாக்கெட்டு, இதுதான் அந்த முட்டை கலர் பாக்கெட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிறது அதோட ஃபுட் பாக்கெட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு முட்டை ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை போட்டு குட்டியை வளர்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி ஊற்றணும். ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். இதுக்குள்ளே மற்றது ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்பூன் இருக்குது, அதில் தான். சரி ஓகே ரைட்டு, மேட்டர் அதில் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபஸ்ட் நம்ம தண்ணியை பட்டுக்கிட்டுன்னு ஊற்றி அந்த முட்டையை போட்டு அதுலேருந்து குட்டி வருதான்னு பார்த்துட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நல்ல தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு. ஸோ மெயினாக நீங்கள் ஏதோ சப்திங் வாங்கி ஏதோ மீன் கீன் வளர்க்குறீங்கன்னா நல்ல தண்ணி ஊற்றாதீங்க, மேட்டூர் தண்ணி. சி மேட்டூர் தண்ணின்ற பாருங்க, அதாவது டேப் என்னது போர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுக்கு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சிஜனோட போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கு, இந்த டியூப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான். ஓகேங்களா? சரி இப்போ ஆக்சிஜனை எடுத்து இதுக்குனா போதும், ஆக்சிஜன் உள்ளே போயிடும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிராகன் முட்டையை எடுத்து கீழே பிரித்து கொட்ட போகிறோம் இந்த தண்ணிக்குள்ளே. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து விற்றுனா டாட்டா சால்ட் உப்பு மாதிரி ஆகுது. டே என்னடா இது இப்படி இருக்குது. சரி ஓகே இதுலேருந்து நம்மளுக்கு டிராகன் வருமா என்னன்னு தெரியவில்லை, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ரெண்டு நாள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டர்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் சாப்பாடே போடணுமா, அதுக்கு வரைக்கும் சாப்பாடு போடக்கூடாதான். சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம மூடி வச்சாச்சு மக்களே. மூடி வச்சுட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு வெயிட் பண்ணோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் இது கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வீடியோ போடுறோம். ஸோ நம்ம ரெண்டு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நம்ம சாப்பாடு வேறு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடையில் வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் மக்களே. ஸோ கடைசியாக என்ன ஆச்சுன்னா குட்டியோண்டு ஏதோ புழுக்கோண்டு என்னமோ ஒரு புழு மாதிரியே உள்ளே நின்றுட்டு இருக்குது. என்னடான்னு பார்த்தா இதுதான் அந்த டிராகனாமா? சரி இது வளரும்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் சரி ஓகே இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எப்படி வளருதுன்னு பார்க்கலாம், இப்போதைக்கு நம்ம சோறு எதுவுமே போடலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் என்ன பண்ணேன், அவங்க ரெண்டு நாள் கழிச்சு சாப்பாடு போட சொன்னாங்கல்ல, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு இப்போ இந்த சாப்பாடை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன், இதுக்கப்புறமாச்சு பெருசாக வளருதா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சரி இது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் பாசி மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல, சம்திங் பச்சை பச்சையாக ஏதோ சாணி அடித்து போட்ட மாதிரி இருக்குது உள்ள. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே புடக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன் மக்கள். ஸோ ஓகே இப்போ ஆஃப்டர் ரெண்டு நாள் இல்லை, ஸோ ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு வாரமே ஆச்சு. ஒரு வாரம் அப்புறம் இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வரைக்குமே நம்ம சாப்பாடுலாம் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வாரம் கழிச்சு அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு மட்டும் பாருங்களேன். எங்கடா டே அடா என்னடா ஒன்றுமே காணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே அந்த சாப்பாடு எப்போ போட்டனோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இருந்துச்சு, அதுக்கப்புறம் புட்டுக்கிட்டு போச்சு மக்களே. அதுக்குள்ளே இருக்கிற குட்டி குட்டி மீன், அது என்ன மீனா என்னன்னு தெரில, திறந்து பார்த்தா வேறு பூச்சா கிடக்குது மேலே, என்னன்னே ஒன்றும் புரியல மக்களே. இவனுங்களும் பார்த்தீங்கன்னா டிராகன் டிராகன் விற்றானுங்க, இது ஆக்சுவலாக டிராகன் மாதிரியே ஒருன்னானுங்க சேப்பலாம், பட் ஒன்றுமே இல்லை, செத்து போச்சு பட்டாருன்னு. ஆனால் போவாங்களா நாசமாக போனாங்க நீங்களும் உங்கள் மீன் தொட்டியும். சரி நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போனோம். என்ன ஐடியான்னு கேட்டிங்கன்னா நேராக ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா போய் பீட்டா ஃபிஷ் ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே, நான் வளர்த்துனதே கிடையாது. சரி ஓகே அப்படின்ட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா வரவழியில் பார்த்தீங்கன்னா புழக்கு மண்டை போட்டு
போயிடுச்சு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் எல்லாமே பண்ணோம். அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக தண்ணியை ஊற்றி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம். எடுத்து விட்டோம் பாருங்கள், புதக்குன்னு மேலே செத்து போய் கிடக்குது. அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா செத்து போச்சு, இன்னொன்று கொடுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணோம், இன்னொரு பீட் ஆஃபீஸை வாங்கிட்டு வந்து விட்டோம். அப்புறம் சூப்பர் ஆக்டிவாக விளையாண்டு ஜாலியாக இருந்துச்சு மக்களே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஃபிஷ் டிராகன் தான் பிடிக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சந்திக்கலாம்.